அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஹனிஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ரிச்சான ஒரு வெண்பொங்கல் தாங்க. இந்த ரிச்சான வெண்பொங்கல் நம்ம ஹனிஃப்ஸ் கிச்சன் ஸ்டைல ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கப் பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேங்க. அதே கப்லயும் அரை கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டு ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சியை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் தாளிக்க கருகப்புல முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு கப் பால். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்து அரிசியை நல்லா கழுவிட்டு இந்த குக்கர்ல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பாசி பருப்பையும் நல்லா கழுவிட்டு இந்த அரிசியோட சேர்த்துடலாங்க. இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1.5 கப் வருது. ஸோ 1.5 கப்புக்கு 3 மடங்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ 4.5 கப்பில் நான் 1 கப் பால், மீதி 3.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி 3 விசில் வச்சிடலாம். இப்போ 3 விசில் ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்க, விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு ரைஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நல்லா நம்ம மசிச்சிடலாம். மசிச்சுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 கரண்டி நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ஜஸ்ட் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சீரகத்தையும் போட்டுடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சியும் இதோட சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. இஞ்சி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாம இந்த கருகப்புல முந்திரி பருப்பு ரெண்டையுமே சேர்த்துடலாம். சேர்த்து முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க. இப்ப முந்திரி பருப்பு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தாளிச்சதை. இப்போ சூப்பரான பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பொங்கலை நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் வந்து அச்சு வச்சுருக்கேன். ஸோ ஷேப் கொடுத்துட்டு இது விருப்பப்பட்டால் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு கோகனட் சட்னி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சாம்பார், வடை எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. நீங்கள் ரொம்ப ராயலாக ரிச்சான ஒரு வெண்பொங்கல் சாப்பிடணும் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. இது அவ்வளோ ரிச்சாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரிச்சான வெண்பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அதில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.